சிய சமுதனோட தமிழ் படம் 2 ஸ்டாரிங் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சிவா வகே நான் சில படங்களை ரிவ்யூ ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று, ரிவ்யூ பண்ணி ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து பிரயோஜனமே கிடையாது, ஏன்னா மக்கள் எனிவே அந்த படத்தை போய் பார்க்க போகிறாங்க. இன்னொரு மீனிங் என்னென்னா, அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதே கொஞ்சம் முடியாத வேலை தான். யூஸ்வலாக ரிவ்யூனா என்ன இருக்கும்? கதை கன்வின்சிங்காக இருக்கா, ஆக்டிங் நல்லா இருக்கா, சினிமாட்டோகிராஃபி, ஸ்டேஜிங், மியூசிக் இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த ஆஸ்பெக்ட்ஸில் அனலைஸ் பண்ணுறது தான் ரிவ்யூ. ஆனால் இந்த படமே ஸ்பூஃபாக இருக்கிறதுனால பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், சிரிக்க வைக்குதா இல்லையா? அப்படி பார்த்தா ஓரளவுக்குன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவோட பெரிய ஹீரோஸ், தமிழ் சினிமாவுக்கே உரிய லூசு பொண்ணு ஹீரோயின், தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்னு ஒன்றும் விட்டு வைக்கல. சிவாவும் சதீஷும் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காங்க. நடிக்க தெரியாத மாதிரி ஒரு அமெச்சரிஷா நடிக்கிறதும் ஒரு கலை தான். அது இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கு. ஆனால் படத்தோட நீளம் தான் மைனஸ் பாயிண்ட். 2.5 மணி நேரத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எடுத்ததுனால ஒர்க் அவுட் ஆகிற ஜோக்ஸை விட ஃபிளாட்டாக விழுற ஜோக்ஸ் தான் ஜாஸ்தி. பட் த ஜோக்ஸ் தட் ஒர்க் அவுட் டெரிஃபிக். சில இடத்துல ஒரு செட்டாரிக்கல் ஸ்டிங்கும் இருக்கு. நார்மலாக பசங்க தான் குடிச்சிட்டு லவ் ஃபெயிலியர் பாட்டு பாடுவாங்க, இங்கே பொண்ணுங்க பாடுறாங்க. பாட்டோட லிரிக்ஸில் எங்களை இப்படி ஆக்கிட்டங்களேடான்னு நல்லா குத்தி காமிக்கிற மாதிரி இருக்குது. தமிழ் படம் 1 வந்தப்போ இந்த மீம் கேம்லாம் ஜாஸ்தி இல்லை. ஸோ ஒரு படம் முழுக்க அந்த ட்ரோலிங் பண்ண மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. இந்த பாட்டில் அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லை. ஆனாலும் சிவா சதீஷ் காம்பினேஷன் ப்ளஸ் ஒர்க் அவுட் ஆகிற ஜோக்ஸ்க்காக ஐ எம் கோயிங் 2.5 stars. த டீடைல் ரிவ்யூ வில் பி அவுட் ஆன் ஃபிலிம் கம்பானியன் சூன். டூ கீப் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு ஃபிலிம் கம்பானியன் சவுத்.